வாழைப்பூக்கத்தில் பண்ணதுக்கு வேண்டியதுதான் வாழைப்பூ. இதுக்காக நடுப்புறத்தில் நாம்ப எடுத்துட்டு பொடியாக அரிஞ்சு மோட்டில் போட்டு வச்சுக்கணும், கறக்காமல் இருக்கும். அதுக்கு வேண்டிய சமான மிளகா வத்தல், மல்லி, கடலைப்பருப்பு, வெந்தயம், நான் ரொம்ப மிளகு வேண்டாம், வாசனைக்கு நாலு மிளகு, ஜீரகம், மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, உப்பு. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே முன்னாடி பண்ணி வச்சுட்டேன், புளியை கரைச்சி வச்சுட்டேன். வாழைப்பூவை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு மிளகாய், மல்லி, கடலைப்பருப்பு, தேங்காய் அப்படி செவக்க வறுத்துண்டு பருப்பும் வேக வச்சு வச்சுட்டேன். காராமணியும் இதை வேக வச்சு வச்சு இந்த வறுத்ததை இப்படி பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணி வச்சுட்டு இப்போது கடாயை பற்ற அடுப்பை பற்ற வச்சு கடாயை போட்டு இந்த புளித்தண்ணை இந்த மஞ்சப்பொடி ஒரு சிட்டிகை போட்டு கொதிக்க வச்சிருந்து வாழைப்பூவை கொதி வந்துடுச்சு பொடி பண்ணி இந்த வெந்த வாழைப்பூவை தக்காளி அது சேர்ந்து கொஞ்சம் வரும்போது வறுத்து அறுத்து வச்சிருக்கிற பொடியை பொடி வாசனை போக முடியாது கொதிக்கணும். கொஞ்சம் வாசனை வைக்கணும், கொஞ்சம் ஜலம் தண்ணி விட்டுருந்து பொடி வாசனைக்காக காராமணியும் பருப்பையும் நம்ம வெந்து வடிச்சிருக்கிறதுனால ரொம்ப ஒன்றும் வராது. அடுப்படுக்கல தாளிக்கிறதுக்கு சேர்ந்து கழிச்சிருக்கு.
பாருங்கள், அது வாழைப்பூ வெட்டில் ரெடி.